ஓம் நம சிவாய். அன்பாத சீனியர் சொன்னிலே நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் தலைப்பில் நம்ம வந்து பாடம் 147 வந்துட்டோம். இந்த 147வது பாடத்தில் ஒரு நபர் என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது ஒரு ஜோதிடராக வரணும்னா என்ன மாதிரி கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கு நம்ம ஜென்ரலாகவே நிறைய சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒரு பிரபல ஜோதிடருடைய ஜாதகத்தை போட்டு அதன் மூலமாக பார்த்தா எப்படி இருக்கும் நாடி மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து போட்டிருக்கிறோம். அதில் வந்து இந்த ஜாதகத்தை நல்லா பாருங்கள். அதாவது பிரபல ஜோதிடர் உங்களுக்கே தெரியும், பிவி ராமன், அதாவது டாக்டர் பிவி ராமன் அவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம். இதில் என்ன அப்படின்னா, அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது பார்த்திங்கன்னா, சமஸ்கிருதத்தில் இருந்த அத்தனை புக்குகளையும் ஓரளவு எல்லா புக்கையும் வச்சுக்கலேன், 90% எல்லா புக்கையும் வந்து என்ன மொழிபெயர்த்து, அதில் மொழிபெயர்த்து அதை படித்து அதை உள்வாங்கி என்ன நிறைய புத்தகங்களை வந்து வெளியிட்டார். ஸோ அவருடைய அஸ்ட்ராலஜி ஸ்டைல் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து புகழக்கூடிய அளவு தான் இருந்துச்சு. அவர் வந்து இ மேகஜின்லாம் நடத்தினாப்புல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேகஜின், அதாவது மாடர்ன் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு நடத்துனாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிவி ராமன் ஐயா வந்து நடத்தினார் ஒரு காலகட்டத்தில். அதாவது ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய சேவை பண்ணியிருக்காரு. அப்படி சேவை பண்ணதுனால தான் இப்போ இன்றைக்கி உள்ள ஜோதிடர்கள்லாம் வந்து, இல்லைன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கிறத நம்மளால் வந்து படித்து புரிய முடியுமா, கஷ்டம் தானே. ஸோ அது ஒரு சிலருக்கு மட்டுமே புரிஞ்சதாக இருந்ததை உலகளவு கொண்டு போய் சேர்த்தவர் வந்து ஐயா பிவி ராமன் ஐயா தான். அவர் வந்து அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஐகாஸ்கிறது வந்து அவருடைய ஃபவுண்டர், அவர் தான் அதுக்கு ஃபவுண்டர் அவர் தான், சரிங்களா. இப்போ அவருடைய ஜாதகத்தை நம்ம வந்து ஒரு கண்ணோட்டம் பார்ப்போமா. இப்போ பார்த்திங்கன்னா இது நாடி முறை பார்க்க போகிறோம். அவர் பார்த்த முறையில வந்து நம்ம வந்து வெளியில் இப்போ நாடி முறையை கற்றுக்கிட்டு வரதுனால நாடி முறையில் பார்க்குறோம். இப்போ அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா, நார்மலாக லக்கணம் இங்கே வந்து நம்ம நாடியில் வந்து அதுவுமே பேசாது, இருந்தாலும் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்கணம், அதுவே ஒரு பிரமாதமான லக்கணமாக அமைஞ்சிக்கிடுச்சு அமைந்துருச்சு. அதுக்கடுத்து ரெண்டுலேயும் இருக்கா ராகு, ராகு ரெண்டில் இருந்தால் வாக்கு பலிதம் வரும் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ராகு ரெண்டில் இருக்கிறாரு. அப்புறம் நாலில் வந்து சனியும் சந்திரனும், என்ன ஆறில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், ஏழில் வந்து சுக்கிரன் புதன் செவ்வாய், எட்டில் கேது, பத்தில் குரு. ஸோ இப்போ இதில் வந்து வரிசைப்படுத்துகிற முறையில் வந்து ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துட்டோம். இப்போ வந்து குரு வந்து நீர்ராசியில் இருக்கார், அதாவது வடக்கு பக்கம் இருக்கார். அந்த வடக்கு நீர்ராசியில் வந்து மூணு கிரகம் இருக்குது, த்ரீ ட்ரையாங்கிளில், அதாவது குரு ராகு சூரியன். ஸோ அதை டிகிரி வைஸ் படி நம்ம வரிசைப்படுத்திட்டோம், குரு ராகு சூரியன் வரிசைப்படுத்திட்டோம். அடுத்து இது என்ன வரும், நெருப்பு ராசி தானே வரும். நெருப்பு ராசியில் வந்து அதாவது தனுசில் மட்டும் கிரகம் இருக்குது, அதை வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம் ஏற்கனவே டிகிரி மூலமாக, சுக்கிரன் புதன் செவ்வாய் அதை வரிசைப்படுத்தி எழுதிட்டோம். அதுக்கடுத்து வந்து நிலராசி, நிலராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பக்கம், தெற்கு பக்கத்தில் எத்தனை கிரகம் இருக்குது, மூணு கிரகம் இருக்குது. அது வந்து லீஸ்ட்டாக இருக்கிறது சனி, ஃபஸ்ட்டு எடுத்தாலும் சனி எழுதிட்டோம். அதுக்கடுத்து கேது, அதுக்கடுத்த மாதிரி சந்திரன், கேது வந்து நடுவில் வந்துடுறாரு, ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து வரிசை எழியாச்சு. இப்போ ஒரு ஜோதிடர் ஆகி அதை ஜோதிடத்தை தொழிலாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு விதி என்னன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கு அடுத்த மாதிரி புதன் இருக்கணும், அதாவது புதனாக இருக்கணும், இல்லை புதன் வீடு இருக்கணும். இப்போ இவருக்கு எப்படி இருக்குது, சனி வந்து எங்கே இருக்கார், ரிஷபத்தில் இருக்கார். ஏன்னா தொழிலை வந்து நம்ம சனி தானே பார்ப்போம், சனிக்கு அடுத்தமாக இருக்காங்களோ அவர் தான் வந்து தொழில் இல்லையா. இப்போ சனிக்கு அடுத்த வீடு என்ன வருதுக்கு, புதன் வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதி என்னென்னா, அதாவது வந்து ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா சனி, அடுத்த வீடு புதனாக வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஜோதிடத்தை வந்து தொழிலை நடத்துவாங்க, ஜோதிடத்தில் வந்து புகழ் பெறுவாங்க. அதே மாதிரி சிம்மத்தில் வந்து சனி இருந்தாலும் அடுத்த வீடு வந்து புதன் தான். ஸோ அவங்களும் வந்து ஜோதிடத்தை தொழிலாகவும் ஜோதிடத்தில் புகழும் பெறுவாங்க. இல்லை ஜோதிட அதாவது புதனுக்கு அடுத்த மாதிரியாவது, சாரி சனிக்கு அடுத்த மாதிரியாவது புதன் இருக்கணும் கட்டத்தில். இப்போ வந்து நம்ம ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கு எடுத்த மாதிரி மிதுனத்தில் புதன் இருக்கணும், அப்படி இல்லை சனிக்கு எடுத்த மாதிரி வேறு எங்கேயாவது சனி இருக்குன்னு வச்சுங்க, அதுக்கடுத்த மாதிரி புதன் இருக்கணும். ஸோ இது இல்லாமல் வேறு எங்கேயாவது இருந்தால், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கும் சிம்மத்துக்கும் அல்டிமேட்டாகவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜோதிடா மாறிடுவாங்க. இப்போ கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, ஜோதிடா வரணும்னா என்ன மாதிரி கிரகம் கேட்டாங்க. அதுக்காக ஒரு பிரபல ஜோதிடருடைய நம்ம ஜாதகத்தை போட்டிருக்கோம். இப்போ இவருக்கு வந்து அது அமைஞ்சிருக்கு, அதாவது சனிக்கு எடுத்த மாதிரியே புதன் வீடு அமைஞ்சிருச்சு, அதாவது மிதுனம் அமைஞ்சிருச்சு, சரிங்களா. அது என்னது, பத்திரிகை துறையை பற்றி சொல்லும், அப்புறம் வந்து எழுத்து துறையை பற்றி சொல்லும்,
அதில் வந்து எழுத்து பத்திரிகையிலனா எழுத்துத்துறை வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு கைவந்த கலையாக மாறிடும் சரிங்களா. இன்னொன்று, சனிக்கெடுத்த மாதிரி நம்ம வந்து வரிசைப்படுத்தும் போது யார் வர்றாங்க பாருங்கள், கேது வர்றாங்க. நார்மலாக சனிக்கெடுத்த மாதிரி கேது வந்துன்னா மருத்துவ படி படிப்பாங்க, ஆன்மீகம் இல்லைனா வந்து ஜோதிடம், இந்த மூணில் மூணுதுமே வந்து கட்டாயம் அவங்களுக்கு வரும் நார்மலாக. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவருக்காரன்னு வச்சுக்கலேன், அவருக்கு ஜோதிடம் தெரியும், ஆன்மீகம் தெரியும், மருத்துவம் தெரியும், இந்த மூணு விஷயமே தெரியும். இந்த மூணு விஷயம் கேதுக்குரியது. இந்த இவருக்கு எப்படி இருக்கு பாருங்கன்னு வரிசைப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா சனிக்கு எடுத்த மாதிரி கேது வர்றார். ஸோ இப்போ வந்து இவர் மூணில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கட்டாயம் வந்து அவர் அதில் புகழ் பெறுவார். இவர் ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்துட்டார். ஏன் ஜோதிடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, நார்மலாக வந்து எங்கேயும் சந்திரன் நட்சத்திரம் இருக்கிறப்பில் சந்திரன்னா என்ன, அதாவது 27 நட்சத்திரத்தில் சுற்றி வரக்கூடியவர். ஸோ அதனால் ஜோதிடத்தை இவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். ஏன்னா சந்திரங்கிறது கலை இல்லையா, ஒளி கிரகம். ஸோ ஒளி ஒளிக்கிற இருக்கிறது ரெண்டு தான் ஒளி கிரகம், ஒன்று வந்து சந்திரன், இன்னொன்று வந்து சூரியன். ஓகேங்களா, அந்த இது எடுத்துக்கிட்டாப்புல. அதனால் வந்து ஒரு ஜோதிடத்தை கையில் எடுத்துக்கிட்டாப்புல. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சனிக்கு எடுத்த மாதிரி கேது வந்தால் நிச்சயம் வந்து அவர் இந்த மூணு தொழில் ஏதாவது ஒரு தொழில் எடுத்திருப்பார். ஓகேங்களா. இன்னொன்று, இவருக்கு அதாவது சனி வந்து இதில் இருக்காரு, சூரியனுடைய சந்திரன் நட்சத்திரம் இருக்கார், சந்திரன் அங்கே சேர்ந்தே இருக்காப்புல. சந்திரன் அங்கே எப்படி இருக்காப்புல, உச்சம் பெற்றிருக்கிறார். ஸோ அந்த வீட்டில் பலம் பொருந்திருக்கார், சந்திரன் நட்சம் வாங்கி சுச்சம் பெற்றிருக்கார். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே சனிக்கு பலம் பொருந்திருது. ஸோ இப்போ அவருடைய தொழில் வந்து உலகளவில் வந்து ஃபேமஸ் ஆகும், அது சுக்கரன் வீடையில் இருக்கலையா, அதனால் உலகளவில் ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஒரு மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வெளிநாடுலாம் சென்று அவருடைய லெஜர் மூலமாக வந்து டாக்டரேட்டுங்கிற பட்டமும் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இதுக்கெல்லாம் எது காரணம் என்ன, அவர் சந்திர நட்சத்திரத்தில் இருக்கனால தான். ஸோ வந்து அது என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவரை வந்து புகழுடைய உச்சிக்கு கூட்டி போச்சு. ஸோ அவங்க வந்து பத்திரிக்கை நடத்தினாங்கிறதுக்கு, புக்குகளாக வெளியிட்டாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், புதனை நோக்கி குரு போகிறதுனால, புதன் வீட்டை நோக்கி குரு போகிறதுனால. ஸோ இந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்துச்சுன்னா ஜோதிடராவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, குருவுக்கு 1, 5, 9 இல்லை 3, 7, 10, 11 கிரகங்கள் இருந்தாலும், அதாவது கேது இருந்தாலும், அவங்க முயற்சி பண்ணி, அதாவது குருவுக்கு கேது வந்து இப்படி இருக்கும் பட்சத்தில், ஏன்னா குரு வந்து கேதுவையும் பார்ப்பார் இந்த சைடில் பார்க்கும்போது, மூணாம் பார்வையை பார்ப்பார். அப்படி குரு பார்ப்பார், கேது தான் பார்க்க மாட்டார் மூணாம் பார்வையாலேயே வச்சு, ஆனால் குரு பார்ப்பார். கேதுக்கு வந்து 1, 5, 9, 12 பார்வை மட்டும்தான். ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது உண்டு, குருவுக்கு உண்டு. குருவுக்கு வந்து நாடி விதிப்பட்டின் படி பார்த்தீங்கன்னா 11 உண்டு. அப்போ இவர் வந்து சொந்த முயற்சியிலையும் ஜோதிடத்தை அனலைஸ் பண்ணி பெரியாளானார். இன்னொன்று, அவர் விதிப்படியும், அதாவது சனிங்கிறது விதிப்படி, சனி வந்து அவருக்கு சனிக்கு 5 வீட்டில் கேது இருக்கிறாப்புல. ஸோ அப்போ அது விதிப்படி இவருக்கு வந்து ஜோதிடம் தானாகவும் வரும். ஸோ அப்போ ரெண்டு, அதாவது இவராக தேடி போனதும் உண்டு, ஆனால் அவர் விதி வழியே வந்ததும் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அம்சம் இருந்தால் தான் இவங்க வந்து ஜோதிட நிபுணர்களாக ஆக முடியும். இப்போ உங்கள் ஜாதகத்தை வந்து குருவுக்கு 1, 5, 9 3, 7, 11 கேது இருந்தால் நிச்சயம் வந்து நீங்கள் ஜோதிடருக்கான வாய்ப்புகள் உண்டு, அதை ஜோதிடம் கற்றுக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி சனிக்கு 1, 5, 9 இல்லை 3, 7, 11 இல்லை 2, 12 நான் கேது இருந்தாலும் நிச்சயம் வந்து கட்டாயம் ஜோதிடருக்கான வாய்ப்பு உண்டு. வாய்ப்பு இல்லை, அது ஜோதிடம் தான் அவங்களுக்கு இயற்கையாக அந்த ஞானம் வந்திருக்கும் சரிங்களா. இது வந்து ரெண்டாவது ரூல், இந்த கேது வந்து இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு 5 வீட்டில், அதாவது அதை என்ன சொல்கிறது, அதிக பலன் தரக்கூடிய வகையில் இருக்கிறார். 3 கூட வந்து பார்த்திங்கன்னா 50% தான் இப்போ வேலை செய்யும், ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 80% வேலை செய்யும், 1, 5, 9 தான். ஸோ அந்த வகையிலையும் சனி பகவானுக்கு 5 வீட்டில் கேது கொண்டார், அது ஒரு புதன் வீடு. ஸோ அப்போ என்ன, புதன்கிறது வந்து கணக்கு போக்குவரத்து இதை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ அதனால தான் அவர் கணிதத்தை எடுத்துக்கிட்டார், அதாவது ஜோதிடம் ஒரு கணிதம் தானே எடுத்துக்கிட்டார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் மொழியில் வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லா புக்குகளையும் வந்து, அதாவது எல்லா டிரான்ஸ்லேஷன், அவரை படித்தது புரிஞ்சதை வந்து புக்காக வெளியிட்டது, அதை பிகினருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு தனி அயனாம்சத்தை உருவாக்கிக்கிட்டது. ஒரு பெரிய லெஜெண்டாக மாறினது வந்து காரணம்னா, சனி வந்து சனிக்கு கேது வந்து 5 வீட்டில் இருந்தனால இயற்கையாகவே அந்த ஞானம் வந்து அவருக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஜோதிட கலைகளை வந்து பெரிய நிபுணனாக வந்துட்டார். அதனால் உங்கள் ஜாதகத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அம்சம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா எல்லா நபர் அதை பார்க்குறவங்களாம் கேட்குற கேள்வினா, நான் ஜோதிடம் ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள்லாம் ஜோதிடம் கற்றுக்கலாம், யார்
குருவுக்கு 1 5 9 3 7 11 2 12 கற்றுக்கலாம். இதே விதி தான் சனிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் நிச்சயம் வந்து நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். அது ஜோதிடத்தை தொழிலாக பண்ணோம்னா சனி புதன் வீட்டை நோக்கி போகணும். என்ன அப்போ அது ரெண்டு ரெண்டு வீடு தான், ஒன்று வந்து சிம்ம அதாவது ரிஷபத்தில் இருக்கணும், இன்னொன்று சிம்மத்தில் இருக்கணும். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வேறு எந்த வீட்டில் இருந்தாலும் சனி புதன் நோக்கி போச்சுன்னா நிச்சயம் வந்து அதாவது ஜோதிடத்தை பிஸ்னஸாக பண்ணுவாங்க. பிஸ்னஸ்கிறவங்களுக்கு என்னென்னு தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது ஒன்று சந்திரன், இன்னொன்று சுக்கரன், இன்னொன்று சனி புதன். ஸோ இந்த மூணு கிரகத்தை வந்து நோக்கி புதன் நோக்கி போச்சுன்னா அதாவது அறிவு சார்ந்து அவர் தொழிலை வந்து நடத்துவார். சுக்கர சந்திரன் நோக்கி போச்சுன்னா அதாவது தானியம் சார்ந்த விஷயங்களை வந்து தொழில் நடத்துவார். சுக்கரன் நோக்கி போச்சுன்னா ஆடம்பர தொழில்கள் அத்தியாவசிய ஆடம்பரம் இருக்கு இல்லையா அதை நோக்கி அவர் தொழில் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் வந்து சனிக்கு அடுத்து உள்ள கிரகங்களை பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இதாவது தொழில் ரீதியாக இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புதனை நோக்கி போகிறாரு. என்ன ஆக மட்டும் என்னாச்சு, இவருக்கு வந்து ஜோதிடங்கிறது வந்து தொழிலாகவும் மாறிச்சு. அது நேரத்தில் அது ஒரு பெரிய அதில் வந்து பெரிய கரகண்டவராகி உலகம் பூரா வந்து புகழ்பெற்றும் இருந்தார். ஆக மொத்தம் என்ன நம்மளுக்கு வந்து இந்த ஜோதிட அதாவது இந்த ஜாதி நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னா என்ன, அதாவது நாம் ஜோதிடம் ஆகணும்னா இந்த அமைப்பெலாம் இருக்குதா. ஏற்கனவே என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு என்ன விதி என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு குருவுக்கு 1 5 9 3 7 11 2 12 இதில் கேது இருந்தால் ஜோதிடக்கலை வரும். இதே ரூல் தான் வந்து சனிக்கும். சனிக்கு 1 5 9 3 7 11 2 12 இருந்தால் ஜோதிடக்கலை வரும். சரிங்களா, அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜோதிடக்கலை வர்றது. சனிக்கு 1 5 9 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஜோதிடத்தில் அதாவது போன ஜென்மத்தில் விட்ட குறை தொட்ட வரையும் சொல்லலாம். குருன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி கற்றுக்கிறது அவ்வளோதான், இது ரெண்டு தான். ஆனால் நீங்கள் ஜோதிடத்தை பிஸ்னஸாக பண்ணணும்னா சனி புதனை நோக்கி போகணும். அதுக்கு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் சனி இருந்தால் அந்த ஆப்ஷன் வரும், அதே மாதிரி சிம்மத்தில் அந்த சனி இருந்தால் அந்த ஆப்ஷன் வரும். இது வந்து ரெண்டு. அதே போல் வந்து வேறு எந்த கட்டத்துலையாவது சனி இருந்தால் அதற்கு முன்னாடி புதன் இருக்கணும், அதை புதனை நோக்கி அவர் போகணும். அப்படி போச்சுன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு ஜோதிட கலை வந்து ஒரு பிஸ்னஸாக மாறும். சரிங்களா, இல்லைன்னா மற்றவங்களாம் வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து லெக்சர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், வீடியோ பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் வந்து அதை வச்சு பணம் பண்ண முடியாது. சரிங்களா, அதாவது பிஸ்னஸை பண்ண முடியாது. என் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு ஜாதகத்தில் நாம் சந்திப்போம் என்று கூடி விரைவுகிறேன். சுகர் சுப்பு.